ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நடந்து முடிந்த யூஜி டிஆர்பி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான விடை குறிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. இதில் வந்து முதல் கேள்வி, நான் வந்து டிசிஎஸ் கொஷின் பேப்பர் எதுங்க. ஃபஸ்ட்டு ஒன் பொறுத்துக பொறுத்துக அது ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து முதல் கேள்விக்கான வினா விடை பார்க்கலாங்க. அசைகள் வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை நேர் நிறை. இதற்கான தேமாங்கனி நிறை நிறை நேர் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நேர் நிறை நிறை கூவிலங்கனி. இதற்கான ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதற்கான விடை பாருங்க, சி ஆப்ஷன். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இல்லாத சொற்களெல்லாம் மாறி வேறுபட்டு மாறி மாறி கொடுத்துருக்காங்க. அது சரியான வார்த்தையை தொடரை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணுங்க. கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது? பொசுகுகிறது வெயில். ஆப்ஷன் ஏ எழுவாய்த்தொடர், ஆப்ஷன் பி வினைமுற்று தொடர், ஆப்ஷன் சி விழித்தொடர், ஆப்ஷன் டி பெயரச்சத் தொடர். இதற்கான விடை வந்து வினைமுற்று தொடர். அடுத்து நான்காவது வினா, மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது? மயல் உறுத்து, இது வந்து உடல். இதற்கான விதி வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. பி ஆப்ஷன் சரியான விடை. ஐந்தாவது, ஓர் இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் யாது? அந்த இடத்தை உறுதி செய்யும் ஒருவர் வந்து அந்த இடத்துக்கு வராருன்னா அது வந்து காலத்தை குறிக்கிறார். அப்போ கால வலுவமைதி. இதற்கான விடை வந்து கால வலுவமைதி. ஆறாவது, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நீரர வரியா கரகத்து புறநானூற்று பாடலை கரகம் என்ற சொல் இடம் பெறுகிறது. அடுத்து இரண்டாவது கூற்று வந்து, சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதற்கான விடை வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட்டு ஏழாவது கேள்வி, பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது? இதற்கான விடை வந்து தமிழ்த்தாழ் வாழ்த்து முந்தோற்றம் யாண்டும். இது வந்து 10 வகுப்பு பாடப்பகுதி பாவலர் ஏறு கனிச்சாறு பகுதியில் நூல்வெளியில் இந்த தொடர் கொடுத்துருக்காங்க. எட்டாவது கேள்வி, அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியதென்னா? இதற்கான விடை வந்து சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. ஒன்பதாவது, கிடந்த என்ற சொல்லின் பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. இதற்கான விடை கிட கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ இதுதான் சரியான விடை. பத்தாவது, விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். ஈரத்தலும் ஈதலே. இதற்கான ஃபர்ஸ்ட் டேஷில் வந்து ஈதலே. இரண்டாவது வந்து கனவிலும் தேற்றாதா மாட்டு. இரத்தலும் ஈதலும் போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதா மாட்டு. இதுக்கான விடை வந்து ஈதலே கனவிலும் ஸ்ரீ ஆப்ஷன். பதினொன்றாவது, செந்தாமரை சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை. இதற்கான விடை வந்து ஈறு போதல். இந்த மை விகுதி போதுனால ஈறு போதல், இந்த மெய் வந்து திரியதுனால முன்னின்ற மெய் திரிதல். இதுதான் சரியான விடை. முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? இதற்கான சரியான விடை வந்து டி ஆப்ஷன், எதி சொல்லாக அமையப்பெறும் மெய்மை. அடுத்து, அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல். அது மட்டுமின்றி அன்பு மரணம் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்கநூல் எதுனா மதுரை காஞ்சி. பதினான்கு, உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார்? கவிஞர் வந்து பாரதியார், ஸ்ரீ ஆப்ஷன். பதினைந்து, தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணை வந்து அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார், பண்பு தொகை வட்ட தொட்டி, ஓமை தொகை முறுக்கும் இசை வந்தார், உம்மை தொகை அண்ணன் தம்பி. தவறான இணை வந்து ஓமை தொகை முறுக்கும் இசை வந்தார், ஸ்ரீ ஆப்ஷன். அடுத்து பதினாறாவது, சரியான விடையை தேர்வு செய்க. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் சட்டமேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார். மூன்றாவது, பாரதமணி கிராம ஊழியன் ஆகிய இதைகளில் பணிபுரிந்தார். மூன்றாவது வந்து தவறான விடை, அது சிற்பி பாலசுப்ரமணியம் அவங்க. இது வந்து கூற்று 1, 2 சரி.
பி ஆப்ஷன். அடுத்து 17வது, வஞ்ச புகைச்சிக்கு அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன், தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இதுதான் சரியான விடை. 18, பொருத்துக வினையடி விகுதியுடன் சேர்வது. வினையடி விகுதியுடன் சேர்வது விகுதி பெற்ற தொயிற்பெயர். விகுதி பெறாத வினைப்பகுதி வந்து முதல் நிலை தொயிற்பெயர். கேடு சூடு இது வந்து முதல் நிலை திரிந்த தொயிற்பெயர். என் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது தொயிற்பெயர். ஏ ஆப்ஷன் சரியான விடை. அடுத்து 19, துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும். இதற்கான விடை வந்து சி ஆப்ஷன், வஞ்சிப்பா. அடுத்து பொறுத்துக. 20வது, பிழையார் நன்மொழி பிற நோயும் தம் நோய் போல் செல்வத்து பயனை இதில் நன்றும் தீதும் ஆயுதலும். இதற்கான விடை வந்து சி ஆப்ஷன், அஞ்சு சி ஆப்ஷனுங்க. 21, திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பிய வைப்பு முறையாது. இதற்கான விடை வந்து பி ஆப்ஷன், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. அடுத்து 22, குறில் நெடில் மாற்றம் வந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க. வலி, வலி என காற்று, வாலி என பாத்திரம். பி ஆப்ஷன். 23, மா என்ற சொல்லின் இரு பொருள் தருக. மா பெரியது, மா என்றால் விலங்கு, இரண்டு தான் இது. சி ஆப்ஷன் சரியான விடை. அடுத்து 24, வட்டார மொழி கொச்சை மொழி பிற மொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக. இதற்கு சரியான விடை சி ஆப்ஷன், என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான். 25, கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கிய படைப்பாளி யாரனா? கு அழகிரிசாமி. 26, பிழையா நன்மொழி என்று வாய்மை கூறும் நூல் எதென்ன? நற்றிணை. போல செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம்னா பொய்க்கால் குதிரையின் ஆட்டம். 28, ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படமான படைப்பு எதுன்னா? ஏ ஆப்ஷன், ஊருக்கு 100 பேர். 29, பொருத்தமில்லாததை கண்டறிக. இதற்கு சரியான விடை நாவல், நாவல் புதிய வார்ப்புகள். 30, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈதலும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஈகையும், சாரி ஈகையும், விருந்தும் ஈகையும். பி ஆப்ஷன். இது வந்து இந்த தகுதி தேர்வுக்கான ஆன்சர் கீ. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஃபுல் ஆன்சர் கீ வந்து அடுத்த வீடியோவில் போகிறேங்க. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இது போன்ற பல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.